ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவையிலிருந்து நான் உங்கள் பொறியாளன் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். போன பதிவில் வந்து ஒரு நம்ம ஒரு கனவு இல்லத்தை கட்டுறக்கு ஒரு பொறியாளர் கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து என்னென்ன மாதிரி லேபர்ஸ் எல்லாம் வந்து இன்வால்வ் ஆகி என்னென்ன லேபர்ஸ் எல்லாம் வந்து இன்வால்வ் ஆகி நம்மளுடைய கனவு இல்லத்தை கட்டி கொடுக்குறாங்க, அதில் எந்தெந்த ஏஜென்சி வருவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த பதிவிலையும். அதுக்கப்புறமா நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கட்டிடத்தில் இருக்குது, அது அவங்க எப்படியெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்கங்கிறத அந்த பதிவில் பார்க்குறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ணது என்னன்னா, ஒரு கட்டுமானம் நம்ம கனவு இல்லத்தை பிளான் போட்டு எக்ஸிக்யூஷன் பண்ணுறப்போ அதில் யார் யாரெல்லாம் வருவாங்க, அதில் அந்த என்னென்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இதில். அதுக்கப்புறமா நம்ம கண்ணுக்கு தெரியாமையே நம்மளுடைய கட்டிடங்களுக்கு உதவக்கூடிய அல்லது வந்து இன்வால்வ் ஆகிற நிறைய பேர் இருக்காங்க, அதுவுமே நம்ம பாட்டத்துலேருந்து அந்த டாப் வரைக்கும் யாராவது வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல் வந்து ஒரு வீடாகட்டும் கட்டுமானங்கள் ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து அதுக்கு மெட்டீரியல்ஸ், அதாவது கட்டுமான பொருட்கள் வந்து ரொம்ப ஒரு அத்தியாவசியமாக இருக்குது. ஸோ இப்போ அதை ஹெல்ப் பண்ணுற விதத்தில் நமக்கு யார் முதல்ல யார் வராங்க அப்படின்னா, அதாவது ஒரு அதாவது கம்பி, அதுக்கு ஸ்டீலு கம்பி இது வந்து ஒரு மிக முக்கியமான கட்டுமான பொருளாக இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்சி நமக்கு இருக்கிறாங்க. அது போக ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு வந்து எம் சாண்ட், பி சாண்ட், கருங்கல், ஜல்லி, போல்டர்ஸ், இந்த மாதிரி நம்ம கட்டுமானங்களுக்கு தேவையான கட்டுமான பொருட்களை சப்ளை பண்ணுறதுக்கு அந்த லாரி வச்சுரு, அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் குவாரி அண்ட் குவாரி மெட்டீரியல் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அதில் இன்வால்வ் ஆகிறாங்க. அதுக்கப்புறமா இப்போது பெரிய பில்டிங் எல்லாம் பண்ணும்போது வந்து ஆர்என்சி தேவைப்படுது, ஏன்னா நிறைய வால்யூம் காங்கிரீட் பண்ணுறப்போ நமக்கு வந்து அந்த காங்கிரீட், அதாவது ஒரு வேளை சைட்டில் மிக்சிங் வந்து ப்ராப்பராக வராது அல்லது வால்யூம் அதிகமாக இருக்கும்போது டைம் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஆர்எம்சி ரொம்பவே தேவைப்படுது. இப்போ வந்து ஆர்எம்சி போடுறதுக்கு ரெடிமிக்ஸ் ஆர்எம்சி வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நமக்கு அதுக்கு அடுத்தபடியே நமக்கு இன்வால்வ் ஆகிற ஒரு ஏஜென்சி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அதாவது வுட் ஷாப், அதாவது டிம்பர், இப்போ மரங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம உடனே ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு டிம்பர் ஷாப்புக்கு போய் நமக்கு வீட்டுகளுக்கு தேவையான மரங்களை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து கிரில் ஒர்க் ஷாப், ஏன்னா இப்போது ஒரு மரங்கள் ஜன்னல் செய்கிறோம், கதவு செய்கிறோம், இந்த மாதிரி ட்ரெஸ் ஏதாவது செய்கிறோம், கேட் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களும் நமக்கு வந்து ஒரு விதமாக நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கிரில் அப்படிங்கிறதும் இது ஒரு அத்தியாவசிய தேவையான ஒரு சப்ளையர். அதுக்கப்புறமா யூபிவிசி விண்டோ, இப்போ விண்டோஸு வந்து நம்ம மரத்தில் பண்ணல, இப்போது காஸ்ட் கட்டிங்காக யூபிவிசி போகலாம், ஒரு எலிகண்ட்டுக்காக போகலாம் அப்படிங்கும்போது யூபிவிசி ஃபேக்ட்ரி வந்து நிறையவே இருக்குது, அதில் நல்லா பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அவங்களும் நம்ம கூட ட்ராவல் பண்ணி நமக்கு தேவையான பொருட்களை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பெயிண்டர், பெயிண்ட் ஷாப் வந்து எல்லா ஊர்களையுமே பெயிண்ட் ஷாப் இருக்குது, அதாவது பெயிண்ட் ஒரு இடத்துல நம்ம தயார் பண்ணால் கூட பெயிண்ட் ஷாப்புகள் வந்து வச்சு அவங்களும் நம்மளுடைய இந்த பில்டிங் அதாவது வீடு கட்டுறதுக்கு வந்து அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. நம்மளுடைய கனவு இல்லத்திற்கு அழகு சேர்க்கும் விதமாக டைல் ஷோரூம்ஸ் வந்து நிறைய இருக்குது, மார்பிள், கிரானைட்டு, இதெல்லாம் நமக்கு கடப்பா ஸ்லாப், செல்ஃப் எக்ரூனா கடப்பா ஸ்லாப், இதெல்லாம் சப்ளை பண்ணக்கூடிய ஏஜென்சி கூட நம்மளுடைய வீடுகளுக்கு வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட் ரெயில், இப்போ வந்து மாடிப்படிகளுக்கு வந்து முதல்ட்ட மாதிரி யாரும் கட்டு வேலையோ அல்லது மரத்திலான வேலைகள் செய்கிறாங்க, இருந்தாலும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது அப்படிங்களா, ஏன்னா இந்த எஸ்எஸ் அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஹேண்ட் ரெயில் வைக்கிறப்போ அது மெயின்டெனன்ஸ்க்கு ஈஸியாக இருக்குது, ஸ்லிம்மாக இருக்குது, பார்க்குறக்கு அழகாக இருக்குது. ஸோ அதுலேயுமே நிறைய கிளாஸ் வச்சு நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ அவங்களும் நமக்கு வந்து நம்முடைய கட்டுமானத்துக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சுருக்கி தளம் போடுறப்போ அந்த சுத்தாம்பு சப்ளையர் ஆகட்டும், அந்த தட்டோடுன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரெஸ்ட் டைல் சப்ளையர், அப்புறம் எலிவேஷனுக்கு வர்ற ஓடுகள், இதெல்லாம் இவங்கெல்லாமே வந்து ஒரு இன்வால்வ் நம்ம வீடுகளுக்கு வந்து ஒரு இன்வால்வ்மெண்ட்டோடு நமக்கு சப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்முடைய டோர், விண்டோ, வெண்டிலேட்டர், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹார்ட்வேர் மெட்டீரியல் வந்து நமக்கு ஒரு அத்தியாவசிய பொருளாக இருக்குது. ஒரு மெயின் டோர் வைக்கிறோன்னா அதில் வந்து என்ன மாதிரி ஒரு லாக் பண்ணலாம், அதாவது நிறைய லாக்கிங் சிஸ்டத்தில் வந்து நிறைய வந்துருக்கு, நிறைய வெரைட்டி, நிறைய காஸ்ட் டிஃப்ரென்ஸில் வந்து நமக்கு கிடைக்கும், அதுவுமே
நிறைய நம்ம கடைகளை பார்த்துருப்போம். ஹார்ட்வேர் ஷாப்பில் போனீங்கன்னா ஒரு டவர் போல்ட்லேருந்து ஒரு சின்ன லாக்லேருந்து ஒரு டவர் போல்ட் வரைக்கும் ஒரு ஸ்க்ரூ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய சப்ளைஸ் பண்ணுற ஸ்டோர்ஸ் எல்லாமே இருக்குது. அதுவும் நம்ம உடைய கட்டடத்துக்கு வந்து ஒரு ஒரு உறுதுணையாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது மாதிரி தான் நம்ம வீட்டுக்குள்ளே இன்டீரியர் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பிளைவுட் ஷாப் வந்து ரொம்பவே நமக்கு தேவைப்படுது. பிளைவுட்டு பிளைவுட்டுக்கு வர அந்த லேமினேட்டட் ஷீட்டு, அப்புறம் வந்து வெந்நீர் ஷீட்டு, ஓஎஸ்டி, அதுக்குண்டான மெட்டீரியல், தேவையான அக்சசரிஸ் எல்லாமே விற்கக்கூடிய கடைகளும் வந்து நம்முடைய வீடுகளுக்கு வந்து அதில் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஃபர்னிச்சர்ஸ், ஏன்னா இப்போது ஒரு வீடு பண்ணியாச்சு, ஒரு சோஃபா செட் வாங்கணும், இல்லை ஒரு டைனிங் டேபிள் வாங்கணும், இல்லை வேறு ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்னிச்சர்ஸ் ஷோரூம் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபர்னிச்சருமே பார்த்திங்கன்னா லோயஸ்ட்டு காஸ்ட்லேருந்து அப் டு நீங்கள் லக்ஸுரி ஆர்னமெண்டலாக வர்ற, அதாவது பெட் ஆகட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கு நமக்கு அவங்க ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி தராங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ், அதாவது சிம்னி பண்ணுறது, அந்த ஹப்பு பண்ணுறது, அதுக்கப்புறம் சிங்க்கு, இந்த மாதிரி ஐட்டங்களும் சப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கும் ஒரு ஏஜென்சி நமக்கு தேவைப்படுறாங்க. அதே மாதிரி தான் நம்ம வீட்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் வந்து ஒருவேளை இப்போ எல்லாருமே வெளியில் தான் வச்சுக்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயே சிலிண்டர் வைக்கிறது கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறா, அந்த பைப் லைன் எடுத்து ஒரு சிலிண்டர் வந்து ஒரு அவுட் சைடாகவும் இருக்கும், அதுலேருந்து காப்பர் பைப் லைன் எடுத்து நம்ம நம்மளுடைய அந்த சமையல் கட்டு வரைக்கும் ஸ்டவ் வரைக்கும் கொண்டு வரக்கூடிய ஒரு ஏஜென்சி கூட இருக்கிறாங்க. ஏன்னா அது வந்து ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான வேலை, அதெல்லாம் ஸ்கில் இருந்தால் தான் பண்ண முடியும். நல்ல ப்ராப்பரான மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், ப்ராப்பரான ஏஜென்சி நம்ம தேர்ந்தெடுக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது அவங்களும் நம்ம இந்த இதில் இன்வால்வ் ஆகி நல்லா நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம வீடுகளுக்கு அழகு சேர்க்கும் விதமாக ஃபால் சீலிங் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபால் சீலிங் ஏஜென்சி தனியாக இருக்கிறாங்க. அது போக அந்த ஜிப்சம் போர்டு பண்ணுறது, அதுக்குண்டான மெட்டீரியல், இப்போ லைட்டிங் ஆகட்டும், ஒரு அதாவது அதுக்குண்டான எல்லா விதமான ஏசியிலேருந்து எல்லா ஒரு இன்டீரியர் செட்டப் பண்ணுறதுக்கு இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் தனியாக இருக்காங்க. இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் தேவையான மெட்டீரியல் சப்ளைஸ் வந்து தனியாக இருக்காங்க. ஸோ இப்படி எல்லாம் எல்லோரும் இன்வால்வ் ஆகி தான் நம்மளுடைய கனவு இல்லத்துக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அது போக இன்னொரு ஏஜென்சிஸ் இருக்காங்க. நம்ம விண்டோ வென்டிலேட்டர்ஸ்க்கு எல்லாமே ஒரு அழகு சேர்க்கும், ஒரு லக்ஸுரி லுக்கை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கர்டன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும், ஸ்க்ரீன்ஸ், அந்த ஸ்க்ரீன் போடுறது, இந்த ஃப்ளோர் மேட் பண்ணுறது, வால்பேப்பர் ஓட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் அவங்க கூட நிறைய இப்போல்லாம் நம்ம மாடர்ன் பில்டிங்கில் பண்ணிக்கிறோம். அழகுக்காகவும் சேஃப்டிக்காகவும் அது பார்க்குறக்கு ஒரு லுக் வைஸ் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக அதை பண்ணிக்கிறோம். ஸோ அதுவும் சப்ளை பண்ணுறதுக்கும் இருக்கிறாங்க. அது போக வந்து இப்போது நகரங்களில் வீடு பண்ணுறது வந்து எப்படி சொல்கிறதுனா கொசு தொல்லை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நெட்லான் பண்ணுறவங்க கொசுக்கள் வந்து நமக்கு பாதுகாக்கிறதுக்கு நிறைய நெட்லான் சப்ளைஸ் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறமா வீடுகளுக்கு சேஃப்டி வைஸ் நம்ம பாதுகாப்பு உறுதி செய்யும் விதமாக சிசிடிவி கேமரா வைக்கிறது, வைஃபை கனெக்ஷன் கொடுக்கறது, இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறது, வீட்டை சுற்றி கேமராக்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, அந்த கேமரா வந்து செல்ஃபோன்லேயே பார்த்துக்கிற மாதிரி சிஸ்டம்ஸ் நல்லா இப்போது நிறைய அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறவங்களாக இருக்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு விதத்தில் நம்ம வீடு கட்டுறதுக்கு அவங்களும் நம்ம வந்து பயன்படுத்தி கொள்கிறோம். நம்மளால அவங்களும் அவங்களால நம்மளும் பயனடைகிறோம். அதுக்கப்புறம் முக்கியமான சப்ளையர் அப்படின்னு பார்த்தானா இந்த பிளம்பிங். ஏன்னா பிளம்பிங்கில் ஒரு வீடு நம்ம வந்து நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஒர்க்கை முடித்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணது பிறகு கம்ப்ளைண்ட் இல்லாமல், பிளம்பிங்கில் கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருந்தாலே பில்டிங் வந்து ஒரு 5-6 வருஷம் வந்து எந்த மெயின்டெனன்ஸும் பண்ண வேண்டியதில்லை. அந்த வகையில் வந்து பிளம்பிங், அதாவது பிளம்பிங் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, தரமான பொருட்களை தயாரிக்கிறதும் சரி, ஸோ இவங்களும் நமக்கு வந்து நிறைய பைப்பு வந்து பிவிசி பைப் ஆகட்டும், யூபிவிசி பைப் ஆகட்டும், சிபிவிசி பைப்பு, இதெல்லாமே ஒரு நல்ல தரமான முறையில் சப்ளை பண்ணுற ஒரு ஏஜென்சி வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா எடுத்து அந்த சானிட்டரி ஃபிட்டிங்ஸ்னு சொல்லக்கூடிய க்ளோசட் ஆகட்டும், வால் மிக்சர் ஆகட்டும், ஷவரு, ஷவராமு, அதுக்கு உண்டான அக்சசரிஸ் எல்லாமே டேப்லேருந்து உங்களுக்கு ஏங்கிள் வால் வரைக்கும் சப்ளை பண்ணக்கூடிய சப்ளையரும் நம்ம வீட்டுக்கு இன்வால்வ் ஆகுறாங்க. அது போக ஏசி பண்ணுறவங்க, சோலார் வாட்டர் ஹீட்டர் பண்ணுறவங்க, சோலார் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறவங்க, இந்த மாதிரி ஒரு வீடு அப்படிங்கிறது வந்து இத்தனை பேரும் சேர்ந்து இத்தனை உழைப்பு, இத்தனை சப்ளை, இத்தனையும் பண்ணி தான் நம்ம ஒரு கனவு இல்லத்தை கட்டிக்கிறோம். அதனால் இந்த தொழில், அதனால தான் வந்து விவசாயத்திற்கு அடுத்தபடியாக ஒரு தொழில், ஒரு தொழில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு உபயோகப்படுற தொழிலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக நமது கட்டுமான தொழில் தான். இப்போ கீழே படித்தவங்கலேருந்து அதாவது இப்போது
படித்தவர்கள் முதல் படிக்காதவர்கள் வரைக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரே துறை வந்து நமது இந்த கட்டுமானத்துறை தான். அதனால் கட்டுமானத்துறை வந்து விவசாயத்துக்கு அடுத்தபடியாக நாட்டின் எக்கனாமிக்ஸை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல வந்து கட்டுமானத்துறை இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுட்டு, இப்படி இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு கனவு இல்லத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிறத நான் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, இது எல்லாத்துக்கும் தெரியாத சப்ஜெக்ட், நான் எதுவும் பேசிக்கல. இருந்தாலும் ஒரு வீடு கட்டுறப்போ இத்தனை பேர் சேர்ந்து தான் நம்ம ஒரு வீட்டை உருவாக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.